உலகமெங்கும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிய வேட்டையின் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 450 கோடி அளவில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலக அளவில் 450 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் பல மல்டிபிளெக்ஸில் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வேட்டையின் படத்தை அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு இன்னும் கூடுதல் வரவேற்பு. நேற்று அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாரும் சிலாகித்து எழுதி கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்றோம். ஏன்னா படம் உண்மையாலே ஒருத்தான படம், பார்க்க வேண்டிய படம், ஒரு சிறப்பான விஷயத்தை கையாண்ட ஒரு திரைப்படம். இப்போ ஓடிடியில் அதை பார்க்குறவங்க சிலாகித்து எழுதி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. வேட்டையின் திரைப்படம் வந்து ஒரு 4 நாட்கள் பயங்கரமாக ஒன்றும் ஒரு பெரும் மழை பெய்தது. அந்த ஒரு 3 நாள் கொஞ்சம் வேட்டையின் படம் ட்ராப் ஆச்சு, பட் அதற்கு பிறகும் படம் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி 450 கோடி அளவில் உலக அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வாண்டு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லேயே அதிகமான வசூலி குவித்த திரைப்படமாக வேட்டையின் இருக்கு. ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அதிகாரப்பூர்வமாக லைக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாமே, முதல் போஸ்டுடன் நிறுத்திட்டாங்களே, ஏன்னா முதல் 4 நாட்களுக்கு தான் அவங்க போஸ்டர் போட்டாங்க, அடுத்தது ஒன்று போட்டிருக்கலாமே. ஒவ்வொரு முறையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்கு மட்டும் இப்படி யாரும் போஸ்டர்ஸ் போட மாட்டேங்கிறாங்க, இவருக்கு அந்த காக்கா நடிகருக்கு மட்டும் டக்கு டக்குன்னு போஸ்டர்ஸ் போட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது உண்மையான வெற்றிங்க, அது திணிக்கப்படும் வெற்றி. ஓடலைனா கூட அப்படி ஓடினதாக அது காட்டிக்கிறாங்க. அது எதுக்குன்னா, அது நம்ம அதை பற்றி எதுவும் கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் வேட்டையின் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ஓடிடியில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சிலாகிக்கிறாங்கங்க, ரிவ்யூஸ்லாம் சிலாகித்து வந்துகிட்டு இருக்கு. நமக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது.